ரவுடி இருக்கா ஆறு மர்டர் செஞ்சிருக்கா இது வரைக்கும் அந்த மாதிரி ரவுடி ஆட்டமா வளத்தார ஐயா நம்ம அஸ்வினியே நம்ம கௌரவத்தை குறைக்கிற வேலை செஞ்சது இல்லாம அது என்னடா இந்த கிரகிர பக்கத்து ஊர் ரவுடியே என் பொண்ணு ஒண்ணுதான் நினைச்ச ஃபேக்டரி ரிப்பன கட் பண்ண வைக்கிறது அந்த ரவுடியால முடியுமா இல்ல ஒன்னால தான் முடியுமா ஏய் என் பொண்ண பத்தி வாயை திறந்த தொலைச்சு விடுவா சூடு தணிஞ்சு போச்சா கல்லு ஐசாட்டம் கரையுதே என்ன தைரியண்டி உனக்கு என் தம்பிய மிரட்டி பயமுறுத்தி ஃபேக்டரி ஓபன் பண்ணி வச்சியா ஏண்டி கடைசி ரீல ஹீரோ துள்ற மாதிரி துள்றியா ஞாபகம் வச்சுக்க நீ ஆப்டரால் ஒரு பொண்ணுடி நான் பொண்ணுதான் ஆனா யமனியே நடுங்க வைக்கிற ஆதி சக்திடா போ முகரையில கறிய தடவி போ கழுத்துல இந்த ரிப்பனை கட்டுறதுக்காக வந்த ஏண்டி சிவப்பு ரிப்பனை மாட்டி நான் ரெவல்யூஷனுக்கு திருப்பி விடுறியா சரிடி பாத்துக்க இந்த ஊரையே ரத்த வெள்ளமாக்குறேன் ஏய் பீமா உன் வேலைய கண்டா ஏய் கண்ணே கால அறுத்துக்கிட்டு வரது அது முட்டிடுண்டா
இன்னைக்கு அசுவினி மட்டும் வராம இருந்தா நம்ம குழந்தை உயிரோட இருந்திருக்காது. ஆமாங்கய்யா. கடைசியா உங்களுக்கு சொல்றேன், அந்த சுந்தரமூர்த்தி சார் கிட்ட ரசீதையும் பத்திரத்தையும் கொடுத்துருங்க, இல்லனா எனக்கு விவாகரத்து கொடுத்துருங்க. ஏண்டி விவாகரத்தா வேணும்? ஆமா, இப்படி ஒரு பழப்பு பழைக்கிறத விட என் குழந்தைய பிளாட்ஃபார்த்து மேல படுக்க வச்சு ரோட்ல நின்னு தர்மம் பண்ணுங்கன்னு நான் பிச்சை எடுப்பேன். என்னங்க? என்னடி என்னங்க சுந்தரராமூர் சார், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, உங்க பொண்ண மாடு முட்டிடுச்சு. ஐயோ, அவ்வளவு ஸ்பீடா போன, திரும்பி வந்துட்டிய. கண்ணு குட்டி செத்து போயிட்டாலும் அதோட தோலால பொம்மை செஞ்சு தாய்ப்பசு பாக்குற மாதிரி அது கண்ணு முன்னால வைப்பாங்க. பெத்த பொண்ணு உயிரோட என் கண்ணு முன்னால இருந்தும் பார்க்க முடியாம செஞ்சுட்டீங்க. அவ சாவோட போராடிக்கிட்டு இருக்கிறப்ப கூட போய் பாக்கலாம், நான் ஒரு தாயே இல்லைங்க. அஸ்வதி வந்துட்டேம்மா, வந்துட்டேன். அம்மா, நான் இனிமே உன் கூட தான் இருப்பேன். அவசரப்பட்டியம்மா? பரவாயில்லம்மா, நான் உன் கூட தான் இருப்பேன், உன் கூட தான் இருப்பேன் சார். வாங்க, நீங்க கண்ணையனோட ஆளுங்களுக்கு கொடுத்த கடனோட ரசீது இதை நான் தான் மறைச்சு வச்சேன். ஒரு நல்ல மனுஷனுக்கு அநியாயம் பண்ணிட்டேன். பணத்தை விட மனுஷனுக்கு மனிதாபம் தான் முக்கியம்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நாளையிலிருந்து நீங்க ஆபீஸ்க்கு வரணும். அஸ்வதாயிச்ச கோதாயி தனதாயி மகாதனே தனம் மே தான்தேவியம் சர்வ காமார்த்த சித்தஹி புத்திர பௌத்திர தனம் தானியம் அஸ்வசாய விகோரயம் பிரஜானாம் போதுமாதாய ஆயுஷ்மந்தம் கரோதுமாம். நீ என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அதே நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேங்க? ஆ, வீட்டில் ராஜேஸ்வரி காணும், அதான் குங்குமத்துக்கு போய் கோவில் எடுத்துட்டு, இல்ல இல்ல கோவிலுக்கு போய் குங்குமம் எடுத்துட்டு வந்தேன். உங்க பொண்ணுக்கா? எனக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம்ல. ராஜேஸ்வரி, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். என்னோட நீதி நேர்மையால தான் என்னை விட்டு போன உத்தியோகம் திரும்பி வந்துச்சு. யாருடைய தயதாட்சணியமும் எனக்கு தேவையில்லை. ஏமா, உங்க அப்பா இப்ப உன்னால தானே வேலைக்கு போறாரு, அந்த விஷயத்தை சொல்லட்டுமா? ஐயோ வேண்டா, இத்தனை நாள் கழிச்சு அவர் முகத்துல இன்னைக்கு தான் நான் சந்தோஷத்தை பாக்குறேன். ரவுடிங்க எலும்பையும் ஃபேக்டரியோட கதவையும் பொலிகால கொம்பையும் ஆபீசர் கழுத்தையும் முறிச்சிருக்காள்னா அவ சாமான்யமான ஆள் இல்ல. ஆமா, அவ ஒரு பெரிய 420 420ஓ 840ஓ ஏதா இருந்தா என்ன? இன்னையிலிருந்து அவ எங்க போறா, எவன் கூட பேசுறா, என்ன செய்யறாங்கறத நோட் பண்ணு. அண்ணே, என்னடா பாம்பா? இல்லண்ணே, உங்க பாதத்து மண்ணு கொஞ்சம் என் தலையிலயும் மிச்சத்தவ வாயிலையும் போறேன். அது ரெண்டு நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன், என்ன இந்த சின்னைய நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். கொஞ்சம் இருங்க, அவன ஒரு வழி பண்ற. மாமா, உங்க கிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன், நான் இப்ப போற இடத்த யார்கிட்ட சொல்லிடாதீங்க. குட் மார்னிங் மிஸ்டர் சிபாக்கச்சல். எஸ் மிஸ் லெகர் பெப்சி, நம்ம ப்ளூ பாக்ஸ் ஆபரேஷன் எது வரைக்கும் வந்திருக்கு? ஓவர். மிஷன் சக்சஸ்ஃபுல், ஓவர். கங்கிராட். நீ ஒரு சிபிஐ ஆபீசர்னு உங்க வீட்ல யாருக்குமே தெரியாதபடி ஒரு 420 ரொம்ப அற்புதமா நடிச்ச. உன் பெருமையை பத்தி சன் டிவில கூட போட்டு காட்டினாங்க. தேங்க் யூ யுவர் ஹானர். ஆமா, நீ இன்னும் வந்த வேலைய ஆரம்பிக்கவே இல்லையே. அந்த கண்ணையன் சின்னையங்கிற அயோக்கியங்களை நம்ம ப்ளூ பாக்ஸ் ஆபரேஷன் செக்ஷன் சி யுகேசி பிரகாரம் கைது செஞ்சு தலா 833 அதாவது 1660 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி தரணும். இது ரொம்ப ஓவர். ஆமா, ஓவர் ஆயிடுச்சு. ஓவர். நீங்க அந்த கண்ணையனை என்ன வேணாலும் திட்டுங்க, அவ ஒரு அயோக்கியன், கொலகாரன். ஆனா அவன் தம்பி சின்னைய விபீஷண மாதிரி அவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த கண்ணைய ஆடாத ஆட்ட ஆடுறான். அவர் ஆஸ்தியை இவன் அனுபவிக்கிறான். நாளைக்கே நாம கண்ணையனை கைது செஞ்சு உள்ள தள்ளிட்டா இந்த